தம்பி, இப்படியே போனா திருச்சி ஏர்போர்ட் வருமா? ஏர்போர்ட்டா? நீ ஏர் பிடிக்கிற விவசாயியாச்சே. அன்னைக்கு கோவணம் கட்டிக்கிட்டு வரப்புல நடந்து போனது நீதானே? என்னையா இது கோட்டு சூட்டோட கார்ல வந்து இறங்குற? தம்பி, என்கிட்ட 20 ஏக்கரா வயக்காடு இருந்துச்சு இல்லையா? ஆமா, அது ஐடி கம்பெனிக்காரன் கேட்டான். ஓ, நல்ல வேலை, நிறைய பணம் வந்துச்சு. அதான் இப்படி. அட பாவி, விவசாய நிலத்தை கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு வித்துட்ட? ஆமா, பழசெல்லாம் மறந்துட்டே ஐயா. பழச யாரு மறந்தா? மேலதான் கோட்டு இல்ல, அன்னை கட்டின அதே கோமணம். அத வாஷ் பண்ணவே இல்லையா? வரட்டா, வராது போ. ஏர் பிடிக்கிறவன் ஏரோப்ளேன்ல போறது சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா விவசாயத்தை விட்டுட்டானே. சூயு பாய், வயக்காட்டுல எல்லாம் கட்டடம் கட்டினா அப்புறம் மொட்டை மாடியில தான் பயிர் வைக்கணும்டா. ஐயோ, ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா தங்கு? அது பரவாயில்ல, ஆட்டோலயே போலாம் வா. ஃபாரின் கார்ல ராஜா மாதிரி வந்து இறங்குவியே, இப்படி ஆட்டோல போற மாதிரி ஆயிடுச்சு உன் நிலைமை. அதெல்லாம் ஃபீல் பண்ணாத, இப்ப நாம போய் பார்க்க போற இடம் இருக்கு பத்தியா, அது ரொம்ப பாதுகாப்பான நிலம். பாதுகாப்புனா? பாதுகாப்புனா சுத்தி வர வேலி போட்டுருக்குது.